டெமேச்சா லுகானா ஃபங்க்ஷன் ஹால் வெட்டிங் பர்த்டே அனிவர்சரி ஆகிய உங்கள் கனவு நாட்களை நனவாக்குவதற்கு சவுத்ரோவில் டெமேச்சா லுகானா ஃபங்க்ஷன் ஹாலுக்கு வாருங்கள். டெமேச்சா லுகானா ஃபங்க்ஷன் ஹால் வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு கடன்களை செலுத்த அரசாங்கத்திடம் முறையான திட்டமிடல் இல்லை, சம்பிக்க சீற்றம். பாகிஸ்தானில் 3 நாட்கள் துக்க தினம் அனுஷ்டிப்பு. ஜெர்மனியில் முக்கியஸ்தர்களை சந்தித்த ஜனாதிபதி ரடில். இலங்கையை மீட்க சீனா ஒத்துழைப்பு வழங்கும், இலங்கைக்கான சீன தூதுவர் உறுதி. முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி தொடர்பில் நீதி அமைச்சர் வெளியிட்ட தகவல். நீதிபதி சரவணராஜாவுக்கு உஜிராச்சுறுத்தல். சிஐயிடம் உடனடி விசாரணைக்கு கோர இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தீர்மானம். ஹரக்கடாப்கு உதவிய கான்ஸ்டபிளின் தொலைபேசி மீட்பு. சமூக ஊடகங்களை கட்டுப்படுத்தக் கூடாது, மகிந்த ராஜபக்ஷ. தொடர்வென விரிவான செய்திகள். எரிபொருள், எரிவாயு மற்றும் மின்சார விநியோக கட்டமைப்பில் தற்காலிக தீர்வு எட்டப்பட்டுள்ளதே தவிர நிலையான தீர்வு வகுக்கப்படவில்லை. வெளிநாட்டு கடன்களை செலுத்துவதற்கு அரசாங்கத்திடம் முறையான திட்டமிடல் இல்லை என சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டியுள்ளதை அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என ஐக்கிய மக்கள் குடியரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிக்க ரணபக்க தெரிவித்தார். செப்டம்பர் 27 இலங்கைக்கு தீர்மானமிக்கது என்பதை ஆரம்பத்தில் குறிப்பிட்டேன். வங்குரோத்து நிலை அடைந்துள்ள இந்த பாதையில் செல்லுங்கள் என சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு வழி காண்பித்துள்ளது. அரசாங்கமும் அந்த பாதையில் செல்கின்றது. ஏற்றுக்கொண்ட நிபந்தனைகளை முழுமையாக அமல்படுத்தினால் நாணய நிதியத்தின் 2 கட்ட நீட்டிக்கப்பட்ட நிதியுதவி கிடைக்கப்பெறும். முன்வைக்கப்பட்ட நிபந்தனைகளை இலங்கை முழுமையாக செயற்படுத்தவில்லை என சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளார்கள். ஆகவே 2 தவணை நிதியுதவி கிடைப்பனவு கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் வெவ்வேறு இடங்களில் உள்ள 2 மசூதிகளில் குண்டுவெடிப்பு சம்பவம் இடம்பெற்று நேற்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த குண்டுவெடிப்பில் 52 பேர் சம்பவ இடத்தில் உயிரிழந்தனர். 50க்கும் மேற்பட்டோருக்கு படுகாயமடைந்தனர். படுகாயமடைந்தவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலியானோர் எண்ணிக்கை உயரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த கோர சம்பவத்தில் பலியானவர்களுக்கு பாகிஸ்தானின் இடைக்கால பிரதமர் அன்வருல் ஹக் ஹக்கர் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் ஆழ்ந்த இரங்கலையும் கடும் கண்டனத்தையும் தெரிவித்துள்ளனர். இதனால் பாகிஸ்தானில் 3 நாட்கள் துக்க தினம் அனுஷ்டிக்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் சார்ல்ஸ் மிஷேலுக்கும் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பு இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்க, ஜனாதிபதியின் பொருளாதார விவகாரங்களுக்கான சிரேஷ்ட ஆலோசகர் கலாநிதி ஆர் எச் ஏ சமரதுங்க, வெளி விவகார அமைச்சர் செயலாளர் அருண்டி விஜயவர்தன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இலங்கையை ஏழ்மை நிலையிலிருந்து மீட்டு நிலையான பொருளாதார மீட்சியை நோக்கி பிரவேசிப்பதற்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கவும், இலங்கையின் சுயாதீனம் இறையாண்மை ஆகியவற்றை பாதுகாக்கும் வகையில் தொடர்ந்து சீனாவின் செயற்பாடுகள் அமையும் என இலங்கைக்கான சீன தூதுவர் ஹீ சோன் ஹாங் தெரிவித்துள்ளார். சீனாவினால் முன்னெடுக்கப்படும் அதிவேக அபிவிருத்தி பயணத்திற்கு இலங்கை உட்பட சகல நாடுகளையும் அன்புடன் அளிக்கின்றோம். சீனா ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கின் யோசனைக்கு அமைய ஒரு மண்டலம் ஒரு பாதை அபிவிருத்தி செய்திட்டத்தின் 10வது ஆண்டு நிறைவு பெற்றுள்ளது. இலங்கைக்கான சீன தூதுவர் என்ற அடிப்படையில் கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலை, தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை, கொழும்பு சர்வதேச கொள்கலன் முனையம், அம்பாந்துட்டு துறைமுகம் மற்றும் கொழும்பு துறைமுக நகரம் ஆகிய பிரதான அபிவிருத்தி திட்டங்களூடாக இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவு நிலை வலுப்பெற்றுள்ளது என்பதை குறிப்பிட்டுக் கொள்கின்றேன். இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையில் பல தசாப்த காலமாக சிறந்த நட்புறவு காணப்படுகிறது. சகல அரசியல் கட்சிகள் மற்றும் இலங்கை மக்களிடம் சீனா நட்புறவு செயற்படுகிறது. சீனா இலங்கையில் வெளிப்படைத்தன்மையுடன் ஸ்திரமான நிலைப்பாட்டை முன்னெடுத்து செல்கின்றது என்று தெரிவித்தார். முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி சரவணராஜா தானாக முன்வந்து சட்டமா அதிபர் சந்தித்தார் என தெரிவித்துள்ள நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ கொழும்பில் அவர் 2 வெளிநாட்டு ராஜதந்திரிகளை சந்தித்தார் எனவும் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட 5 வெவ்வேறு வழக்குகளில் பிரதிபதியாக குறிப்பிட்டார். இதன் காரணமாக அவர் தானாக முன்வந்து சட்டமா அதிபர் ஆலோசனைக்காக சந்தித்தார். அவரின் உயிருக்கு அச்சுறுத்தல் என்றால் நீதிபதி என்ற வகையில் அவசியமான பிடியாடுகளை பிறப்பிக்கும் அதிகாரம் அவருக்கு உள்ளது. அவரது ராஜினாமா
ராஜினாமா குறித்து விசாரணைகளை மேற்கொண்ட வேளை நீதிபதி ஸ்ரீ சரவண ராஜா ஒரு கிழமைக்கு முன்னர் கொழும்புக்கு வந்து தனது காரை விற்றார். இரண்டு வெளிநாட்டு ராஜதந்திரிகளை சந்தித்தார் என்பது தெரிய வந்துள்ளது என விஜயதாச ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி டி சரவணராஜாவுக்கு ஏற்பட்டுள்ள உயிர் அச்சுறுத்தல் தொடர்பில் உடனடியாக விசாரணைகளை முன்னெடுக்குமாறு குற்றப்புலனாய்வு பிரிவை கோருவதாக இலங்கை சட்டத்திரணிகள் சங்கத்தின் தலைவர் ஹவுசல்ஜ நவரத்ன தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி டி சரவணராஜா தான் வகித்த பதவிகள் அனைத்தையும் துறந்து உயிர் அச்சுறுத்தல் மற்றும் அழுத்தம் காரணமாக நாட்டு விட்டு வெளியேறுவதாக அறிவித்துள்ள நிலையில் அது தொடர்பில் கருத்து வெளியீடுகளுக்கே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி டி சரவணராஜாவுக்கு உயிர் அச்சுறுத்தல் காணப்பட்டதால் அவர் நாட்டு விட்டு வெளியேறுவதாக பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார். உண்மையில் அவருக்கு உஜிரத்தில் காணப்பட்டதா? அவர் காணப்பட்டால் அது யாரால் விடுவிக்கப்பட்டது? அதனுடன் தொடர்புடைய தரப்புகள் ஜாவி என்பது தொடர்பில் விரிவான விசாரணையை உடனடியாக முன்னெடுக்க வேண்டும். நீதித்துறையின் சுயாதீனத்தினையும் நன்மதிப்பையும் உறுதிப்படுத்துவதற்காக இந்த செயற்பாடு மிகவும் அவசியமாக உள்ளது. ஆகவே குற்றப்புலனாய்வு பிரிவு இந்த விடயத்தில் தாமதமின்றி நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று இலங்கை சட்டத்திரங்கள் சங்கம் எழுத்து மூலமான கோரிக்கையையும் அனுப்பி வைக்க என்று தெரிவித்தார். ஹரக்கட்டா என்ற நதுன் சிந்தக்க குற்ற புலனாய்வு திணைக்களத்திடமிருந்து தப்பிச் செல்ல முயற்சித்தமைக்கு உதவியதாக குற்றம் சாட்டப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிள் பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் கையெடுக்க தொலைபேசியை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். கடவத்தி பிரதேசத்தில் உள்ள குப்பை மேட்டில் கைவிடப்பட்டிருந்த நிலையில் குறித்த கையெடுக்க தொலைபேசி கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த கையெடுக்க தொலைபேசி தற்போது குற்ற புலனாய்வு பிரிவினரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர் ஒருவருடையது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த போலீஸ் கான்ஸ்டபிள் இருவருடன் கடவத்தி பகுதிக்கு சென்றுள்ளது. குப்பை மீட்டில் காணப்பட்ட இந்த இடக்கு தொலைபேசியில் இருந்து இந்த அழைப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கப்படுகின்றது. சமூக ஊடகங்களில் கட்டுப்படுத்தக்கூடாது என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களை தணிக்கை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. விமர்சிக்க அனைவருக்கும் உரிமை உண்டு. என்னை என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி. அனைத்து செய்திகளையும் பார்க்க ஐபிசி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. எனது ஆரோக்கியம் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் டெமேஜா லொஹானா ஹால். டெமேஜா லொஹானா ஃபங்க்ஷன் ஹால் வெட்டிங் பர்த்டே அனிவர்சரி ஆகிய உங்கள் கனவு நாட்களை நனவாக்குவதற்கு சவுதரோவில் டெமேஜா லொஹானா ஃபங்க்ஷன் ஹோலுக்கு வாருங்கள். கன்ஃபரன்ஸ், செமினார் முதலானவற்றுக்கும் எங்களை நாடுங்கள். மியூசிக் என்டர்டைன்மெண்ட், போட்டோகிராஃபி, டெக்கரேஷன்ஸ் அண்ட் ஆத்தன்டிக் கேட்டரிங் ஆகியவற்றையும் நாங்கள் ஒழுங்கமைத்து கொடுக்கிறோம். எங்களிடம் இரண்டு பேங்கட் ஹால்ஸ் மற்றும் இரண்டு மிகப்பெரிய டைனிங் ஹாலும் உள்ளது. இன்றே வாருங்கள் டெமேஜா லொஹானா ஃபங்க்ஷன் ஹால்.